Hi all, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ இந்த என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா டீம் லேப் ஃபியூச்சர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பசங்க வந்து இந்த அனிமேட்டடோடு வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்டை வச்சு அவங்க வந்து இந்த பார்க் இந்த தீமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, சிட் அவுட் டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த அனிமேட்டட் இந்த மனுஷன் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி அனிமேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து பசங்க, சின்ன சின்ன பசங்க, இந்த 2 இயர்ஸ் கீழே இருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த டிஸ்பிளே இருக்குது இல்லையா, இந்த டிஸ்பிளே வந்து நம்ம நார்மல் டிஸ்பிளே மாதிரி, நமக்கு ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பின்னாடி ஸ்க்ரீனில் ஓட விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஸ்பிளே இல்லை இது. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு என்னென்னா இந்த ட்ரேஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த ட்ரேஸ் பேப்பரில் வந்து அவங்க வந்து நிறைய சீ கிரியேச்சர்ஸ்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எது பிடிக்குமோ, ஷார்க்கோ, ஜெல்லி ஃபிஷ்ஷு, சீஹாஸு, டார்டாய்ஸு, ஸ்குவிட்டு, இந்த மாதிரி சீ கிரியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷும் அப்புறம் வந்து ஷார்க்கும் என் பையன் வந்து எடுத்திருந்தான். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கலர் பண்ணி அது எப்படி நம்ம இதுக்குள்ளே விட்டுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீ கிரியேச்சர்ஸ்க்கு வந்து என் பையன் வந்து கலர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லா பசங்களும் எவ்வளோ நீட்டாக க்யூட்டாக வந்து எல்லாம் கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த பெயிண்டிங்கை வந்து இந்த கலரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏன் பையன் அப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏதோ நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அதில் வந்து நம்மளதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக நான் வந்து அதில் வந்து அவனுடைய பேர் ஆதவ் அப்படின்றத வந்து தமிழில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குற பேப்பரை வந்து இவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி அது என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த தொட்டி இருக்கு இல்லையா, இந்த அனிமேட்டடு சி, ஸோ அதில் வந்து பார்த்துட்டோன்னா டமால்னு வந்து விழுந்துடும். அதில் இந்த பாருங்கள், இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பையனோட ஷார்க் வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம உயிர் கொடுத்த மாதிரி, இது வந்து ரியல் ஃபிஷ்ஷு மாதிரியே, ரியல் ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இது வந்து அந்த சீலை வந் சீலை எப்படிலாம் அதோடைய போகுமோ, அந்த வளைவு நெளிவு எல்லாமே வந்து அவ்வளோ தெளிவாக துல்லியமாக வந்து இதில் அனிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த ஏதோ டைனோசர் முட்டை மாதிரி இருக்க பாருங்கள், அது வந்து பார்த்தா அந்த கலர் பால்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம சும்மா சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கலர் கலராக அந்த பால்ஸை வந்து விளையாடும் போது பசங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு அனிமேட்டட் ஸ்க்ரீன் தான் இது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கான்செப்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மவுண்டெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லாம் வர மாதிரி, அப்புறம் வந்து எலிஃபேண்ட்டு, ஒரு ஒரு தீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வைல்டு க்ரியேச்சர்ஸ்லாம் வந்து இதில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சின்ன பசங்க எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், யானை, குதிரை, இதெல்லாமே வந்து இந்த வைல்டு ஃபயர்லாம் வந்து எப்படி வருது அப்படின்ற ஒரு தீமில் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து வைல்டு தீமாக, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டொமஸ்டிக் க்ரியேச்சர்ஸ், கவ்வு, ஷீப்பு, இதெல்லாம் அவருடைய இது வந்து எப்படி இருக்கும், அவங்க வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்றத வந்து இதில் வந்து அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த அவதார மூவிலாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ சின்ன பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இதில். ஆ
இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கவு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எவ்வளோ அழகாக அந்த அனிமேட்டர் பசங்க வந்து க்ரியேட் பண்ணால் அந்த பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு தீமில் வந்து இவங்க இந்த கலரிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பகலில் இருந்தால் எப்படி இருக்கும், ராத்திரியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விளையாடிட்டும் இருக்காங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அனிமேட்டட் ஸ்லைடு. இதில் விளையாடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது, இது வந்து பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதுவும் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது மொத்தமாக எவ்வளோ நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா 1 hour. அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹிரோஷிமா டெய்ல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.